In this video, I'm going to give you some compliments which makes a man fall for you. Hello my Gulphis, in this video, you have a special content. What I'm going to tell you about these compliments, Yes, these compliments makes the man fall for you. No matter if romba kovapadrana irundhalum seri, soft ah irundhalum seri, thimbru pidichana irundhalum seri, yara irundhalum seri, he will fall for you for sure. So first point என்னன்னா அவனுடைய ஸ்டைலை நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படின்னு சொன்னா நீங்க என்ன நார்மலா சொல்லலாம், நீ பார்க்க அழகா இருக்க, உன் ஹேர்ஸ்டைல் சூப்பரா இருக்கு, உன் கண்ணு அழகா இருக்கு அப்படின்லாம். ஸோ இதெல்லாமே நீங்க சொல்லும் போது என்ன ஆகும்னா, இது விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அண்ட் நம்மளுடைய லுக்ஸை வந்து நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போறப்போன்றது நம்ம கையில கிடையாது. இந்த லுக் எல்லாமே வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்தது. சம்டைம்ஸ் சில பேர் ரொம்ப அழகா இருக்கலாம், சில பேர் சுமாரா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய க்ரூமிங் அண்ட் ஸ்டைலில் தான் மாறக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லையா. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா, அவங்க போடக்கூடிய ஸ்டைலில் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஷூ சூப்பராக இருக்குது, அதோட லுக்கு வேற லெவலில் எடுத்து கொடுக்குது, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்ம ஸ்டைலாக இருக்குது, செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டைலில் பர்டிகுலராக உங்களோட ஷூஸ், உங்களோட பெல்ட், உங்களோட ஷர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது என்ன ஆகும்னா, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, நம்ம பார்க்க எனக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கும் போல. ஸோ ஒரு பொண்ணே நம்மளை ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்கிறது போது, ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பையனுக்கு உங்களை ரொம்பவே ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு லைக்கிங் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணிப்பார். ஸோ செகண்ட் வே ஆஃப் காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, அந்த பையனுடைய டேலண்ட்டை வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது என்ன மாதிரி டேலண்ட்ஸ்ன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் ஃபுட்பால் விளாட்றான்னு சொன்னால், அவனை வந்து எல்லாருமே ஃபுட்பால் நீ செம்மையாக விளாட்றடா, மாசாக விளாட்ற, வேறு லெவலில் விளாட்றன்னு சொல்லும் போது நீங்களும் அதே டைலாக் திருப்பி சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாகவே தெரிய மாட்டீங்க. ஒரு மீனிங்ஃபுல்னஸே இருக்காது. ஓகே, எல்லாரும் சொல்கிறாங்க பத்தோட பதினோட இந்த பொண்ணு சொல்லுது, அவ்வளோதான் அப்படின்னு தெரியும். பட் இந்த காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னு சொன்னால், அந்த டேலண்ட், அந்த ஒரு பேருக்காக நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருப்பான், எவ்வளோ டிசிப்ளினாக அவன் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் வந்து பாராட்டணும். நீ எவ்வளோ டிசிப்ளினாக இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் உங்ககிட்ட வந்திருக்கும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நீ வளர்ந்துருப்ப, தட்ஸ் ரியலி கிரேட் அப்படின்ற மாதிரி அவனோட ஹார்ட் ஒர்க், அவனோட டேலண்ட்டை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். எப்பவுமே சக்ஸஸை மட்டும் பார்த்து பின்னாடி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியாமல் வெறும் அவன் அவுட்வர்ட் ஷோவில் பார்த்து நம்ம பாராட்டுறதுன்றது வேறு, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்றதை சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி பாராட்டுறதுன்றது வேறு. ஓகேவா? ஸோ அந்த டைம் அவனுக்கு என்ன தோணும்னா, ஓகே எல்லாருமே நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நம்மளை பாராட்டுறாங்க, பட் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட ஒருத்தர் இருந்திருக்கா, அதை பார்த்து கவனிச்சிருக்கா, நம்ம கூட ஒருத்தர் ட்ராவலாக இருக்கன்ற போது அது ரொம்பவே ஒரு சந்தோஷம் தரும். அந்த பையனோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ரோல் எடுத்துக்கிறதுக்கான ஒரு கேட்டை நீங்கள் ஓபன் பண்ணுற மாதிரி தான் அந்த விஷயங்கள். ஏன்னா இப்போலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும் அது ஷோகேஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ ரொம்பவே கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும். நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்னா அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்காம தான் பல பேர் வேலையும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டேலண்ட்டை பர்டிகுலராக ஃபைண்ட் பண்ணி அதுக்காக ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு நாலு வார்த்தைகள் பேசி அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் அந்த பையன் மேலே விழுந்துருவான். வார்த்தைகள்லாம் அப்படியே அவனை வேற லெவலில் ஃபீல் பண்ண வைக்கும். எஸ், ஏன்னா அவனுடைய கான்ஃபிடென்ஸை வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அந்த ஒரு வார்த்தை. தான் கூட இருக்கும் போது ஒரு பொண்ணு சேஃபாக இருக்கா அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வார்த்தையில் எவ்வளோ ட்ரஸ்ட் அடங்கியிருக்குன்னு தெரியுமா? அது எல்லாமே வந்து அந்த பையனை வேற லெவலில் அந்த ஆசைகள் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் உங்கள் மேலே. ப்ளஸ் இன்னும் உங்கள் மேலே பார்த்துக்கணும்னு தோணும், நிறைய விஷயங்கள் பண்ணும். மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறா பழகிறான்றது வேறு, ஆனால் உங்கள் முன்னாடி மட்டும் வேற லெவலில் சூப்பர்மேனாக ஃபீல் பண்ணுவோம். That is a very important thing. So, இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த மூணு காம்ப்ளிமெண்ட்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க பசங்க. ஏன்னா இதெல்லாமே தான் வந்து அவங்களுடைய இன்னர் கான்ஃபிடென்ஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ப்ளஸ் அவங்களே நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் இந்த பட்சினா. இதெல்லாம் வந்து யூஸ்வலாக எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அவனோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவனோட ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே தான் வந்து அவனை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் யூஸ்வலாக எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் ட்ரை இட். That's it for today's video, my Alphis and Gulphis. Next video, let's see you in the next video. But,